போட்டு பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி நம்ம டாஸில் மறுபடியும் இந்த டாஸை வந்து தலைமை தாங்கி நடத்தி வைக்க தமிழ்நாட்டில் இவரை விட்டால் டாஸுக்கு தலைமை தாங்க யாருமே எலிஜிபிள் கிடையாது அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்காரு நம்ம கூட. சார் டாஸ் போட்டலாமா? ஆ தாராளமாக போடுங்க. ஓ ஓகே கமா, இங்கே இருக்கு நம்ம கையில் காசு, இப்போ போடுறேன்னா டாஸு. பூ வந்துருச்சு, நீங்கள் டாஸ் ஜெயிச்சிட்டீங்க. ஆரம்பமே வெற்றி தான் சார். போலிங் ஆஃப் ஃபீல்டிங்கா? என்னது போலிங் ஆஃப் ஃபீல்டிங்கான்னு கேட்குறேன் சார். ரெண்டுமே ஒன்று தான் சார். இப்போ வரைக்குமா சார் உங்களுக்கு தெரியல அது? என்ன கேன என்னா எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், படத்துல சொன்னதை இங்க சொல்லி பார்த்தேன். எப்படி இருக்கு உங்க ரியாக்ஷன்? ஓ மை காட், சார் உசரா தான் இருக்கீங்க, மொத பாலே 6 அடிச்சிருக்கீங்க. வெல்கம் டு லாரியல் பாரிஸ் 6 ஆயில் நரேஷ் வணக்கம். கேள்வி பாதி கிண்டல் பாதி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவருக்கு அறிமுகம் தேவையே இல்ல. அப்படியே அந்த கலை மாமணி, கலை செல்வம், குரல் செல்வம், இதை தவிர எத்தனையோ அவார்ட்ஸ், எத்தனையோ பட்டங்கள் வாங்கியிருக்காரு. அவருக்கே ஞாபகம் இல்ல எத்தனை வாங்கியிருக்காருன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான சீசன்ட் ஆர்டிஸ்ட் சண்முக சுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க நிகழ்ச்சி நீங்க வந்தது உண்மையில எங்களுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு சார். உங்களை பாக்குறதுக்கு, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யங்ஸ்டர்ஸோட யங்ஸ்டர் தான் உட்காந்துருக்குல்ல. ஓ சார், நீங்க எனக்கு ஒரு யூத் வந்துருக்கு உங்களை பார்த்தோன்னு. ஆமா, நீங்க வந்து யூத் டேஸ்ல சில்க் ஸ்மிதாவோட சேர்ந்து எல்லாம் தெருக்கூத்து சீன்ல எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்ப சார் நடந்துச்சு இதெல்லாம்? ஏன் சில்க் ஸ்மிதா ஆடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, சேர்ந்து ஆடி இருக்கீங்க எங்களுக்கு. அது ஒரு தெருக்கூத்து சீன் படத்துல. ஓகே, அந்த நாங்க ரெண்டு பேரும் அதுல சேர்ந்து. ஆக என்ன கிளிகளு பாருங்க, இவருக்கு ஒரு மாதிரி ஆடணும். சரி, பேக்கப்படாம சொல்லுங்க. எனக்கு அப்ப என்ன பண்ணும் உயிரே விடும். அவன் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு பையன் குறுக்க வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறத பார்த்தானே எனக்கு சந்தேகம் வந்துருது. சந்தேகம் வந்து அவளை கண்டுபிடி திட்டுவேன். அந்த நேரத்தை ரேடியோ போட்டு படத்துல எங்க திட்டுற வாய்ஸ் மட்டும் இருக்கும், வாய்ஸ் வெளியில கேட்காது. அப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்து அவளும் திருப்பி என்ன திட்டி அதை காது கொடுத்து கேட்க முடியாது, எல்லாரும் காதை பொத்திட்டு அப்படி எல்லாம் பண்ண சீன். அதுக்கப்புறம் லவ் ரொமான்ஸ் மடியில உட்கார வச்சுட்டு. ஓ மை காட், ஆஹா, இந்த பாக்கி நம்ம கிடைக்காம போச்சு. நான் ஏன் அந்த காலத்துல பிறக்கல? இறங்கம்மா, இறங்க மாட்டேன். ஏன் இறங்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இறங்க மாட்டேன் அப்படியே நான் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு வெக்க வந்துடுச்சு. கேக்குறேன், எனக்கே வரப்போ உங்களுக்கு இருக்காதா? அப்படி ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பா அழகா பழகும். ரொம்ப கடைசி வரைக்கும் மாமா மாமான் தான் என்ன கூப்பிடும். எங்க வெளியில எங்க போனாலும் மாமா நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்கீங்களா வந்து கேக்கு. ஓ ஓகே, நீங்க அப்பலாம் சம அழகா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட பாட்டி சொல்லுவாங்க சார். இப்போ நான் சிங்கம் இருக்கنا. இல்ல இப்போ அழகா இருக்கீங்க. அந்த அதாவதுங்க கழுத கூட குட்டியில அழகா இருக்கும். ஓ ஓகே, அந்த மாதிரி நான் அழகா இருந்திருப்பேன் சின்ன வயசுல. இல்ல இல்ல, இப்போ நீங்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே பண்ணையாரு, பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி எப்பவுமே வந்து கெத்தான ரோலா கொடுக்கலாம். எப்படி சார்? இடங்கனமா இருக்கனே, அதனால கொஞ்சம் இல்ல ஒரு கம்பீரம் வருது இல்ல உங்களை பார்த்தா. கம்பீரத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். ஓ ஓகே, அது வந்து கம்பீரம் வந்து தன்னால வந்துருது. சாதாரணமா எப்படி சார் வீட்டுல வந்து வைஃப் பேசுறப்பெல்லாம் நீங்க எப்படி அடங்கி இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க? நான் வந்து சிதம்பரம் தான், மீனாட்சி கோயில் நான் சிதம்பரம், என்னுடைய ஆட்சி தான். அதனால அவங்கள்ட்ட எல்லாம் அடங்கி போக மாட்டேன். சில சமயத்துல அப்படி என்ன கொஞ்சம் பெரிய தலவாணி மெத்த அதனால அடிக்கிற மாதிரி இருக்கணும், வலியும் இருக்கணும். சின்ன வயசுல நடிக்கணும்னு நினைச்சு ஒரு டிராமா போட்டாங்க, வாடா வந்து நான் போய் பார்க்க போனேன். அதுல ஒருத்தர் சரியா நடிக்க வரல, நீ நடிகன்டானாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க, நடிக்க தெரியாது. நடிச்சு பாரு மனசு பாரு, ஆக்ட் பண்ண அட பிரமாதமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்ட் பண்ண வச்சுட்டானுங்க.
அதில் பிடிச்சது தாங்க. ஓ வரைக்கும் மாட்டிட்டு. ஆமாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஏங்குவாங்க இந்த மாதிரி ஒரு தம்பி நமக்கு இல்லையேன்னு. ஏன்னா நீங்கள் அக்கா அப்படின்னு கூப்பிடுற பார்த்து அவ்வளோ பேர் அப்படி ரசிச்சிருக்காங்க. அந்த அக்கா எங்களுக்காக ஒரே ஒரு தடவை சார். அதாவது அக்காவை ரொம்ப வருஷமாக மீட் பண்ணாத திடீர்னு மீட் பண்ண போகிறோம். அது ஒரு கூச்சம் சுபாவம் ஒரு தயக்கம். அக்கா அக்கா அப்படின்னு போ போகும்போது அங்கிருந்து அந்த அம்மா ரொம்ப கோபத்தினது போட வழியில் போக வழியில் போட வழியில் நிறுத்துக்கா குற்றவாளி கூட அவன் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குறேங்க்கா. உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேக்கா நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். என்னை போலீஸரை பிடிச்சிட்டு போய் அடி அடி நடிச்சாங்கக்கா. ரத்த ரத்தமாக கக்குனாக்கா ரத்த ரத்தமாக கக்குறேன். மாமா கொடுத்த நகையெல்லாம் திருட்டு நகையா இப்படி பேசியிருப்பேன். என்னுடைய திறமையும் தன்னடக்கமா இப்படி சொல்லிக்கிறீங்க சார். நீங்க ஆனா இத்தனை அவார்டு வாங்கிருக்கீங்களா சார்? மொத்தம் எவ்வளவு அவார்டு இருக்கும் நடிப்புல நீங்க வாங்கினது? நடிப்புல கலை உலக செல்வம் முத்தமிழ் கலைஞர் அது இதுன்னு என்னென்ன நிறைய அவங்கவுங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துருவாங்க சார். அதை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். கலைக்கிறதுக்கு நமக்கு என்ன சார்? கண்டிப்பா பட்டத்தோட கொண்டு போக போறோம், ஒன்றும் கிடையாது. இல்லை ஏன்னா இப்போ வாங்கினவங்களே பந்தாவோட தெரியுறாங்க. ஐ எம் தட் அவார்டு வின்னர்னு பேருக்கு முன்னாடி வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய இயல்பு. ஒருத்தர் அப்படி போவாங்க, ஒருத்தர் இப்படி போவாங்க, ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. அதாவது உங்க பாதைகள் வெவ்வேறாக இருக்கலாம், என்னுடைய பாதை தான். எதா இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன். நோ ப்ராப்ளம் சார். நீங்க அந்த டயலாக் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சார், அந்த எக்கா அந்த பாசக்கார அந்த டயலாக் சொன்னப்போ எப்படி இருந்துச்சு? யாராவது டைரக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாரா நீங்களா இம்ப்ரூவ் பண்ணாதது? எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, டயலாக் கொடுப்பாங்க, நான் பேசுறதுதான். ஓகே, நான் பேசுனதுக்கு பிறகு இது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிடுவாங்க. அப்படி வேற ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டால் டைரக்டருக்கு சார் இப்படி இப்படி கொஞ்சம் மாத்திங்க, இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்க, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சாரோட நீங்க வந்து நாடகத்தெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாமா, கண்ணதாசன் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதில் ஹிட்லர் வேஷம் போட்டு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. ஓகே, நான் போய் ஆக்ட் பண்ணேன். சார் நீங்க ஹிட்லரா சார்? நீங்க ஒரு பாசக்கார மனிதனாச்சு, எப்படி அப்படி ஒரு ஹிட்லர்? அதாங்க நான் சத்த முன்னாடி சொல்லுறேன், எந்த வேஷம் போட்டா அந்த வேஷம் மாறும். ஓகே ஓகே, பாருங்க ராவணன் வேஷம் போட்டா ராவணன் ஆகணும், ராமன் வேஷம் போட்டா ராமநாயன். பக்குவம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் சார். ஜடாயு வேஷம் போட்டா பறக்கணும். பறக்கணும் முடிஞ்சா தப்பு நீங்க நான் உழுதுட்டேன். அப்புறம் அவரோட சேர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் நான் கொஞ்சம் நல்லா நடிக்கிறேன்னு நினைச்சு அவர் படத்துல தான் முதல் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுதான் ரத்த திலகம், 1963 ரிலீஸ் ஆச்சு. என்ன வேஷம் போட்டீங்க சார் அந்த படத்துல? நான் சைனீஸ் மேஜர். சைனீஸ் மேஜர், வெளியே அதோட வெளியில தலகாட்ட முடியல கொஞ்ச நாள் வரைக்கும். அப்படி ஒரு வேஷம், ஒரு மேட் இன் சைனாவாவே நீங்க வந்தீங்க. ஆமா, அந்த ஒரு படம். அதுக்கு அடுத்த படமே கர்ணன். சல்லியனா தேர் ஓட்டிட்டு வந்து ஓகே தேர்ல வந்து தகராறு பண்ணி இறங்கி போயிடுவேன். அது இப்படி மாறுபட்டு மாறுபட்டு படங்கள் வந்துகிட்டு இருந்து. சூப்பர் சார். அந்த சைனா மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் சார்? நடிகர் திலகத்தை அரைஞ்சிட்டு இவரை இழுத்து செல்லுங்கள் அப்படின்னா இழுத்துட்டு போவாங்க. போகும்போது அப்படி திரும்பி brown dogs அப்படினு அவர் திரும்பி yellow monkeys அப்படினு போவார். என்ன இது அந்த தியேட்டர்ல அப்ப கிளாப் சவுண்ட். சூப்பர் சார். அந்த காலத்து பஞ்ச் டயலாக் இதெல்லாம். ஏன்னா இப்பலாம் வந்து பஞ்ச் டயலாக் அப்படினா ரொம்ப சீரியஸ். yellow monkeysனா மஞ்சள் நிறந்தானே அவன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான். yellow race தான் அவங்களும். உங்களோட சினிமா கரியர்ல அப்ப டர்னிங் பாயிண்ட்னா கரகாட்டக்காரன் தானே சார்? அதுல வேற ஏதாவது படம் இல்லீங்க? ஆரம்ப படமே ரத்த திலகத்திலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வாங்கி கொடுத்துச்சு. ஓகே. அடுத்தது கர்ணன் வந்த படங்கள் எல்லாமே. அப்புறம் வாழையடி வாழைன்னு 72 ஒரு படம் வந்துச்சு, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்துல. அதுல வந்து நொண்டி ஆக்ட் பண்ணுவேன். காலை மட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டை வச்சுட்டு இருக்கட்டு போக வேண்டியதுதான். கொஞ்சம் ஜாலியா சொல்றீங்க சார். நீங்க ஆமா அப்படிதான் போக வேண்டியிருக்கான்.
அல்ல துணிச்சல் தான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல இதை வச்சுட்டு கட்டையை வச்சுட்டு படிக்கட்டுல எல்லாம் இறங்கி இருக்கிறமே கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் கீழே போயிடுவோம் ஆமா செதறி போயிடும் அப்படியும் பிரதர் என்ன குதிரை ஓட்ட தெரியுமா தெரியன்ட்டேன் சும்மா ஆமாங்க தெரியன்ட்டேன் தசாவதாரம்னு அந்த காலத்துல எடுத்தது ஆமா அதுல வந்து நான் வந்து நமுச்சிங்கிற கேரக்டர் மகாபலி சக்கரவர்த்தியின் மகன் நமுச்சி வில்லன் அவன் போய் எல்லா பொண்ணுங்களும் குளிக்கிற பொண்ணுங்களாம் தூக்கிட்டு போயிடறான் குதிரையில அப்படிங்கிற மாதிரி சீன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் காலத்துல எக்கானு கூப்பிட விட்டாங்க அப்புறம் பார்த்தான் சரி குதிரைக்காரன்ட்ட போய் நைசா கேட்டேன் என்ன எப்படி உட்காரணும் என்ன பண்ணு ஏது பண்ணு அவன் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தான் தைரியமா ஏறி உட்காந்து இந்த குதிரை ஒரு ரெண்டு தடவை ரவுண்ட் அடிச்சு நடிச்சிட்டு எப்பயாவது நாடகம் நடிக்கிறப்ப டயலாக் மறந்து ஆன பெரிய சொதப்பல் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நிறைய சொதப்பெல்லாம் நடந்தது ஐயோ ஏன் கேக்குறீங்க புலவர் புகழ் இது ஒரு நாடகங்க அரங்கேற்றம் மன்னர் வேஷம் ஒருத்தர் அவரு இந்த சைட்ல தட்டி வழியா யார் யார் வந்திருக்காங்கன்னு பாத்து ஓகே முன்னாடி வந்து பெரிய பெரிய ஆட்கள் டி கே சண்முகநாச்சி கண்ணதாசன் ஜெயலட்சுமி ஸ்வரலட்சுமி இப்படி நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்த்தோன்னே இவருக்கு உதறல் அதுதான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் மிஞ்சி ஒரு பா யார் யார் வந்திருக்கான் பார்த்துருக்கான் நோட் பண்ணியிருக்கான் ஆரம்ப காட்சி சீன் தூக்குன உடனே அங்கே வந்து மதுராந்தகி பூஜை பண்ணிட்டு இருப்பா இளவரசி பக்கத்தில் மன்னர் நிற்பார் புலவர் புகழ்ந்து உள்ளே என்டர் பண்ணுவார் என்டர் பண்ணோடனே புகழிந்து பெருமானை வருக வருக அப்படின்னு அவர் வரவேற்கணும் என்ன நடத்தி தெரியுங்களா உள்ள என்டர் பண்ண ஒட்டக்குத்திரை எடுத்தான் ஒட்டக்குத்திரை ஆப்போசிட் அதுலயும் ஒட்டக்குத்திரை கேரக்டர் ஒட்டக்குத்திரைன்ட்டான் சொல்லிட்டு தான் தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னா சோழ நாட்டின் பெருந்தகை மிகச்சிறந்த புலவர் கேள்விட்டு இருக்கிறேன் அவரை பற்றி வாழ்க மன்னா வளர்கின்ற புகழ் அப்படின்னு நான் என்டர் பண்ணேன் ஒரே ஒரு ஆள் கை தட்டினார் யாருன்னு பார்த்தா சண்முகநாச்சு ஏன்னா அவர் பரம்பரை நாடக நடிகன் இவன் விட்டாம சொதப்பனா சமாளிச்சுட்டாங்கிறது அவருக்கு தான் தெரியும் அது உடனே அவர் அப்ரிஷியேட் பண்ற ஆர்வம் மட்டும்தான் இப்படி ஒரு தடவை நடிச்சுதான் இன்னொருத்தர் டைலாக் உடையிடுவான் ஓகே நம்ம கலாபட்டி செய்யாரர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து நாடகங்கள் ஆடும்போது ஒரு கோபத்தில் வந்து வயமோடு அப்படின்னு சொல்லலாம் நான் ஜமீன்தார் என்னுடைய தம்பியை வந்து ஒரு பொண்ணு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ கர்ப்பமாக இருக்கா இவ்வளவு இப்படியாவது ஒழிச்சு கட்டணும் தம்பி ஊருக்கு வெளியூருக்கு வேற வேலையை அனுப்பிச்சுட்டு இவ்வளவு சவுக்கால் அடிக்கிறேன் ரியல் சவுக்கே அது பிராக்டிஸ் ஒன்று அடிக்கும்போது சத்தம் மட்டும் வரும் பாடியை சுத்தும் பட் சவுண்ட் சாதாரணத்தாலும் கேட்கும் நம்ம பாடியில் அடிப்படக்கூடாது அது ஒரு நேக் அடிக்கணும் அது பிராக்டிஸ் பண்ணி அது மாதிரி அடிப்போம் அடிச்சு 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 அந்த ஹீரோயின் சுழண்டு சுழண்டு பத்து துப்பம் விழுந்து செத்து போயிடுறான் செத்து போன உடனே என்னுடைய டைலாக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ போட்டுருங்கன்னு சொல்லி வேண்டிய டைலாக் ஸ்டைல் ஆக்ஷனுக்கு அப்படி அடித்த உடனே சுருண்டு விழுந்த உடனே அப்படி போயிட்டு அப்படி தூக்கி அடிப்பேன் இந்த சவுக்கு அடிப்போம் குசலமணி என் டிராமாவில் இருக்கார் அவர் அப்படி பிடிச்சிக்குவார் அப்படி பிடிச்சா நான் ஒரு ராஜ நட நடந்து அப்படி கிட்ட போய் அப்படி பார்த்துட்டு போய் கீழே குனிஞ்சு மூச்சிருக்கான்னு பார்ப்பேன் பின் ட்ராப் சைலண்ட் தியேட்டர் பூரா இப்படி குனிஞ்சு இப்படி பார்க்க போகணும்போது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தன் பூட்ட கேஸ் தான் இன்னும் சாகவில்லை எழுத்து சென்று குடிசையில் வைத்து கொளுத்துங்கள் அடிச்சான் கிளாஸ்
சார்ஜர்ஸ் என்ன ஒரு ஸ்பான்டனிட்டி சார் அது அது மாதிரி அந்த ஸ்பாட்ல அப்படி டக்குனு சமாளிக்க கூடிய தகுதி வேணும் ஓகே ஆனா உங்களுக்கு சிக்னேச்சரா இருந்த ஒரு சில விஷயங்கள் சார் இந்த யக்காவை தவிர நீங்க வந்து அந்த கை வச்ச பனியன் போட்டுக்கிறது கை வச்ச பனியன் பார்த்தாலே சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்ல தோணும் அந்த அளவு ஸ்டாண்டர்ட் ஆக்கிருந்தீங்க சார் அது ஏங்க கேக்குறீங்க ஊட்டி கூட்டு போவாருங்க ஷூட்டிங்க்கு அங்க போய் ஒரு கை வச்ச பனியன் கொடுத்து மேல ஒரு துண்டை போட்டு போங்கன்னு ஏயோ ஊட்டியில வந்து ஒரு ஸ்வெட்டர் கிட்ட போட்டக்கூடாதான்னு அட நீங்க உனக்கு ஏழை வாத்தியாருங்க நீங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை இப்படியே திரியன்ட்டு வரேன் அப்படி போட்டு விட்டாங்க நானே பண்ணுவேன் நானே ஏன் முண்டை பண்ணி போட்ட போட பண்ணிட்டேனா கொடுக்க மாட்டேன்றாங்களே கேரக்டர் அப்படி அதுவும் ரெண்டு கம்பெனியில வந்து அதுக்கு பேரே சண்முக சுந்தர பனியன் வச்சுட்டாங்க அந்த ஃபேமஸ் ஆகிருந்தீங்க நீங்க அதை வேற என்ன சார் ஒரு ஏழை அப்பா அப்படின்னாவே ஒரு பனியன் ஒரு துண்டு ஒரு நாலு மணி வயசு ஏழை நீங்க ஏழை அந்த காலத்துல வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு எடுத்தாலே எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க டைமுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடந்து கடந்து நம்ம ரொம்ப ஜாலியா ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு ஜாலியா ஒரு பிக்னிக் போற மாதிரி வராங்க அப்படின்னு சொல்றாங்களே என்னெல்லாம் ட்ரெண்ட் நீங்க பாத்துருக்கீங்க சார் அதாவது ஒரு காலத்தில் மனித திறமை தனி மனித திறமை இருந்துச்சு அந்த காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழ் தேஞ்சிக்கிட்டே வர மாதிரி உதாரணத்துக்கு கம்பனுடைய தமிழ் அதுக்கப்புறம் கம்பனுடைய தமிழ் இல்லை அதுக்கப்புறம் நம்ம பாரதியார் தமிழ் அந்த பாரதியார் தமிழ் இன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் அந்த கவிஞருடைய தமிழ் இன்னைக்கு கண்ணதாசனுடைய தமிழ் இன்னைக்கு இல்லை கண்டிப்பாக போக போக அதே மாதிரி குறைஞ்சிட்டே வர மாதிரி தனி மனித திறமையானது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்துச்சு அந்த காலத்தில் மைக் இல்லாமலே ஒரு மைல் தூரத்துக்கு கேட்குற அளவுக்கு பாடியிருக்காங்க சுந்தராம்பாள் டிகே பட்டம்பாளும் நிறைய பேர் பாடுவாங்கன்னா அந்தளவுக்கு குரல் வளம் இருந்துச்சு அப்போ நடிச்சு நடிக்கிறவங்கலாம் குரல் வளம் உள்ளவங்க தான் நடித்தாங்க பாட்டு பாடுறது நடிக்கிறது சேர்ந்து அதுக்கப்புறம் திறமை குறையுது பாடுறதுக்கு தனியாக ஒரு ஆள் வந்துட்டா நடிக்கிறது தனியாக ஒரு ஆள் விட்டா ஆமாம் சார் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இந்த காட்சி யாரெல்லாம் வந்துன்னா டப்பிங் பேசுறது ஒரு ஆள் வந்துட்டாங்க இப்படி ஒன்றா குறைஞ்சிட்டு தான் வரைய ஒழுதிய தனி மனித திறமை குறைஞ்சி போச்சு அவ்வளோ இப்போ வந்து எந்திரத்து மேலே தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு உண்மையை தான் உண்மையை தான் மனிதனுடைய மனிதனே எந்திரமயமாயிட்டான் ஓகே இப்போ நாமளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலலாம் எங்களுக்கு அரைக்கா வயப்பாடு காவையப்பாடு முக்காணி அரக்காணி இது மாதிரி பாய்ப்பாடெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு மனப்பாடமாக இன்னைக்கும் சொல்ல தெரியும் பட்டுன்னு சொல்லிடுவேன் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகிட்ட கேளுங்க டூ சார் ஐயட்டு அப்படின்னு சொன்ன உடனே கால்குலேட்டர் தட்டி பார்க்குது ஏன்னா சிந்திக்கிற ஒரு இது ஒரு மூளையில சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அதுக்கு வேலை கொடுக்காத அளவுக்கு அதை மழுங்கடைச்சிட்டு வராங்க நாளுக்கு நாள் மனித மூளை இறுகி கொண்டே வருது அவ்வளவுதான் சரி அப்படியே ஷார்ப்பா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் சார் கத்து கொடுங்க சார் எதுங்க எங்களுக்கு வந்து மூளையை ஷார்ப்பா வைக்கணும் அப்படின்னா நீங்க ஷார்ப்பா இருக்குன்னா அது ஆர்வம் இருக்கணும் எதுலயும் இது என்ன ஏன் எப்படி ஏன் எப்படிங்கிற கேள்வி கேட்க தெரியணும் ஒவ்வொன்றிலையும் ஆர்வமா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்படி நீங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒண்ணையும் ஆர்வத்தோடு எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்ப மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இந்த வைகை நதி இருக்குல்ல அதுக்கு வைகைன்னு ஏன் பெயர் வச்சான் வை அண்டா வை கொடன்னு வச்சிருக்கலாம்ல கரெக்ட் என்ன கரெக்ட் ஏன் வச்சா அது புரியுதா உங்களுக்கு இல்லையே சார் ஏங்க நீங்க அதுக்குதான் அந்த காலத்து படங்கள் எல்லாம் பாக்கணும்னு சொல்றது இப்ப லேட்டஸ்ட் படங்களை பாத்துட்டு நீங்க பாட்டு டார்சான் கிர்சான் கிங்காங் கிங்காங் தான் பாக்குறீங்க அந்த காலத்துல என்எஸ்கே அந்த காலத்துல அறிவுபூர்வமா சொல்லியிருக்க படத்துல அவர் வந்து கேட்பான் ஏங்க இது என்னங்க வைகைன்னு பேர் வச்சிருக்காங்க தம்பி தலை கீழ நின்ன கழுத்தாடு வாழ இருக்கும் அதனாலதான் வைகைன்னு வச்சான் அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அறிவுபூர்வமா அந்த காலத்துல காமெடி பண்ணாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்ப எல்லாம் வேற மாதிரி எங்களை மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி பாதி கிண்டல் பாதி இன்னைக்கு நம்மளோட நடிகர் சண்முக சுந்தரம் அவர்கள் இருக்காரு சார் நீங்க வந்து அந்த காலத்து படங்கள் இந்த காலத்து படங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு டிஃபரன்ஸ் சொன்னீங்க இப்ப வந்து ரொம்ப எந்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா இப்ப இவ்வளவு பீரியட்ல கூட நீங்க சஸ்டெயினா இருக்கீங்களே எப்படி காலத்தோடு ஒட்ட ஒழுகுதல் பலகற்றும் கல்லார் அறிவுறார்னு யார் சொன்னாரு நீங்க தான் சொன்னீங்க திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் அதனால அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நம்ம ஒட்டி போயிடணும் இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரன் ஆயிடுவோம் எல்லாம் பண்ண வேண்டியதான் ஏங்க நீங்க எல்லாம் கத்துக்க வேண்டியதான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல எனக்கு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும் இன்டர்நெட் நிஜமா தெரியும் நிஜமாவே தெரியும் ஒரு பொண்ணுங்களோட பேசுறது கடலை போடுறது
கடல்ல போடுறதா கடலை போடுறதா? கடலை போடுறதா? பொண்ணுங்களோட பேசுறப்ப ஏன் கடலை போடுற அப்படின்னு அதை போட்டு மின்னுகிட்டே இருக்கலாம்ல, அப்படியே ஏதாவது ஒண்ணு திங்க் பண்றோம் இல்லையா, வாய் ஓயாம ஏதாவது பேசிக்கிட்டு அந்த பெண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்ல, அதனால அந்த கடலைக்கு அது உதாரணமா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாதுமா சார் சொல்ற கேட்டீங்களா, பலபலன்னு பேசிக்கிட்டே இருக்குங்கல்ல, அதனாலதான். உங்களுடைய நடிப்பு திறமை அழகு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு உங்களை பார்த்து ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? என்ன பார்த்து ஓகே அப்படின்னு ஓகே ஓகே வீட்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க சார். பார்க்கட்டுமே என்ன, அவங்க 3000 மொட்டைக்கு 4000 மொட்டை கட்டிட்டு இருக்கா, நீங்க 30000 மொட்டை கட்டினாராம் பிரசாந்த மகாராஜா. நான் 3-4 கட்டினா தப்பா? அவருக்கு மைலேஜ் இருந்துச்சு சார், அவருக்கு மைலேஜ் இருந்துச்சு. எனக்கு ஜெயிக்க முடியும், அதனால அது தேவையில்லை. இது வேலையை வந்து அந்த நேரத்துக்கு நடிச்சுட்டு போகிறதே போகிறோம். ஓகே, ஏன் இன்னொருத்தர் தொழிலில் போய் கை வைக்கணும்னு ஒதுக்கிட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு தொழிலை ஒழுங்காக செஞ்சுட்டு போவோமே. ஐபிஎல்லாம் பார்க்குறீங்களா? நான் வந்து பயங்கர கிரிக்கெட் ரசிகன், ஃபுட்பால் பிளேயர். ஓகே, சின்ன வயசுல பேட் சென்டர் ஃபார்வர்டா சார் நீங்கள்? நான் வந்து சென்டர் ஆகிடும், பேட்மிண்டன் இல்லை. ஓகே, பேட்மிண்டன்ல சென்ட்ரல் நெட் தான் சார் இருக்கும். இல்லங்க, 5% ஆடுறது. ஓ, பால் பேட்மிண்டன். அப்ப பால் பேட்மிண்டன். ஓ, ஓகே ஓகே. அந்த பால் பேட்மிண்டன் ஆடுவோம். நான் நாகேஷ்லாம் கூட ஆடுவோம் ஒரு காலத்துல. ஓ, ஓகே. எல்லாம் அங்க தான், அண்ணாமலைபுரத்துல தான் வீடு. ஓ, சூப்பர் சார். அப்ப எல்லாம் காலையில என்ன குச்சிகள்லாம் தூக்கிட்டு போய் நட்டு இப்படி கிராஸ் பண்ணி வச்சு அதுல கயிறு இருந்தா நீந்தாண்டி இழுத்து ஆணி அடிச்சு இதெல்லாம் நாங்களே செஞ்சு நெட்டு கட்டி விளையாடுவோம். 2-3 hours. நைஸ் சார். அது மாதிரி சூப்பர். அதுக்கப்புறம் அப்படி கிளப்புகளில் இந்த ரெக்ரேஷன் கிளப் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு மோனோ ஆக்டிங். ஓ, அப்போது தமிழ் தஞ்சை வாணன் ஒரு ரைட்டர் இருந்தார்ல, அவைய ஃப்ரெண்டு, அவன் கவிதைகள் எழுதி கொடுப்பான். அந்த கவிதைகளை வச்சு மேடையில் மோனோ ஆக்டிங், நானே 4 கேரக்டர் ஆக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவோம் பல கவிதைகள். அப்போ கவிதைகள் ஜனங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. இப்போ புரியாது சார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். இது பாருங்க, இப்போ பாரதியார் கவிதையை சொல்கிறேங்க, உங்களுக்கு புரியுமா? ஒரே ஒரு கம்பனுடைய கவிதையை சொல்ற கேளுங்க. வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ வெண்மிடையாளுடன் நிலையானுடன் போனான். என்ன சொல்லுங்க, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ வெனும் இடையாளுடன் நிலையானுடன் போனான். இவளுக்கு புரிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு தமிழ் தமிழ்லிஷ் ஆக்சி. வெய்யோன் என்றால் சூரியன், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியில் மறைய. ராமனுடைய மேனடி ஜோதியில வெயிலே மறைஞ்சு போச்சு, சூரியனுடைய ஒளி மறைஞ்சு போச்சான். என்ன கற்பனை போறேன், வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ வெனும் இழையாள் இருக்கு, எடை இருக்கோ இல்லையோ அப்படின்னு தேடக்கூடிய அளவு. பொய்யோவன் இடையாளுதான் செய்தை. இளையான்னா தம்பி, இளையானுடன் போனான், மனைவியோடும் தம்பியோடும் போனான். இது வந்து கம்பனுடையது. அடுத்த லெவல்ல பாருங்க, நம்ம பாரதியார் எழுதினார் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்துல இந்த பாண்டவர்களுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமையில பொங்கி போய் தனித்தனியா நின்று புலம்புறான். அந்த துரியோத வேஷம் நான் போட்டேன். ஒரு பொம்பளை என்ன அடிக்கிறது உடையான்ட்டா மேடையை நோக்கி. ஏன்னா அந்த காலத்தில் தமிழ் புரிஞ்சுது, அதனால அந்த பாத்திரத்தோடு ஒன்றி துரியோதன மேல இருக்க கோபத்தில் அடிக்கிறதுக்கு ஒரு ஆடின்னு செய்து உடையாந்தாங்க. இன்னைக்கு சொன்னா எல்லாரும் ரசிச்சுட்டு உட்காந்துருப்பான், ஒருத்தனுக்கும் வராது. புரியாது, ஏன் கேள்வி யாரும் புரியாது. அதை சொல்றேன் கேளுங்க, அந்த பொறாமையில் அவன் சொல்றான், தனக்கு தானே புலம்புறான். பாண்டவர் முடிவகத்தை இப்பார் மீசை உலவிடு நாள் வரை யாமாண்டது ஒரு அரசாமோ எமது ஆண்மையும் புகழும் ஒரு பொருளாமோ காந்தகு வில்லுடையோன் அந்த காளை அர்ஜுனன் கண்களிலும் மாந்தகு திரல் வீமன் தடமார்விலும் எனது இகழ் வரைந்துள்ளதே. கிழவியர் தபசியர் போல பழங்கிழிக்கதை சொல்பவன் பொறுமை என்றும் பழவினை முடிவென்றும் சொல்லி பதுங்கி நிற்போர் மரத்தன்மையிலான் வழவழ தர்மனுக்கோ இம்மாநில மன்னவர் தலைமை தந்தார். முழவினை கொடி கொண்டால் இப்புவி முழுவதையும் தனியே குடிகொண்டான். இப்படி போவோம். எப்பா
சார் ரஜிமா நாங்களும் அந்த மாதிரி தான் சார் நாங்கள் கைதட்டுறோம் சார் செம்மையாக இருக்குன்னு தெரியுது அதெல்லாம் வேலை போலாம் தெரியல சார் இந்த இதெல்லாம் பேசினாவோ நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சார் நீங்கள் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்ததுக்கு இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறது ஏதாவது இருக்கா லைஃப்பில் இப்போ நான் இது வரைக்கும் என்ன என்னத்தை சாதிச்சிருக்கேன் ஓ ஓகே சாதிக்கிறதுன்ற ஒரு எல்லையே கிடையாது சாதிக்கிறதுக்கு எல்லை என்பதே இல்லை தினம் தினம் புதிது புதிதாக செய்து கொண்டே போய்கிட்டே இருக்கணும் ஓகே ஒவ்வொரு நாளும் ஓய்வு இல்லாம போய்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சாதிக்கிறதுங்கிறதுக்கு எல்லை கிடையாது சூப்பர் சார் சார் இத்தனை ஜென்ரேஷன்ஸா நீங்க ஃபர்ஸ்ட் போட நாடகம் தான் எங்க அப்பாவே அப்பதான் பிறந்திருப்பாரா அப்படின்னு யோசிச்சேன் அத்தனை வருஷமா நீங்க எவ்வளவோ பாத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்து உங்களோட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுல எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சார் உங்களோட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்களுக்கு தேவை வாழ்க வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க தேங்க்யூ சார் எங்க நிகழ்ச்சியை பத்தி ஒரு இரு வார்த்தைகள் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டு என்ன உங்களோட இளைஞனா என்னையும் மாத்தி உட்கார வச்சு சந்தோஷமா சிரிப்பா கலகலன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி வாய்ப்பை கொடுத்த இந்த நிலையத்திற்கு என்னுடைய கலம்பறதுக்கு முன்னாடி என்ன டாஸ் வின் பண்ணீங்கன்னா போலிங்கா ஃபீல்டிங்கா போலிங்கா ஃபீல்டிங்கா கடலை எங்கிட்டே போடுறீங்க.